நமது விருப்பத்தை விட தகுதிக்கு ஏற்பவே நமக்கு கடமைகள் வந்து சேர்கின்றன. நமக்கென்று வாய்க்கின்ற கடமைகளை எப்போதும் தயாரான முழு மனதுடன் செய்து கொண்டே போவோம். அப்போது நிச்சயமாக ஒளியை காண்போம். எந்த எண்ணமும் அது குறிக்கின்ற சொல் இல்லாமலோ, எந்த சொல்லும் அது உணர்த்துகின்ற எண்ணம் இல்லாமலோ இருந்ததில்லை. எண்ணமும் சொல்லும் இயல்பாகவே பிரிக்க முடியாதவை. பலன் கருதி வேலை செய்பவன்தான் தனக்கென்று வாய்த்த கடமைகளை பற்றி குறைபட்டுக் கொள்வான். ஆனால் பலனில் பற்றில்லாதவர்களுக்கு எல்லா வேலைகளுமே குறைபோல் நல்லவைதான். நான் எல்லாவற்றையும் கிருஷ்ணமயமாக காண்கிறேன் என்று ராதை சொன்னாள். அதற்கு தோழிகள், நாங்கள் அவ்வாறு பார்க்கவில்லையே என்று சொன்னார்கள். கண்ணில் அனுராகம் என்ற மையை பூசிக்கொண்டு பாருங்கள், அப்போது காணலாம் என்று சொன்னாள் ராதை. ராகபக்தி உண்டாகாமல் இறை அனுபூதி கிடைக்காது. அவரை நேசிக்க வேண்டும். இதயம் 100% அவரிடம் பதிய வேண்டும். அப்போது அவரை அடையலாம். சிலருக்கு ராகபக்தி தானாகவே உண்டாகிறது. குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களிடம் அது உள்ளது. அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் போதே இறைவனுக்காக ஏங்கி அழுவார்கள். கடவுளிடம் அன்பு ஏற்படுவதற்காக ஜபம், தபம், உபவாசம் முதலியவை செய்வது வைதி பக்தி. ராகபக்தி ஏற்பட்ட பிறகு ஜபம் முதலிய செயல்கள் தாமாகவே நின்று விடுகின்றன.